நாடாளுமன்றத்தில் அறிமுகம் என்னை போன்று பல அமைச்சர்கள் ஆவலுடன் இருந்தோம். நாம் எல்லாம் பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்து வைப்போம் அப்படின்ட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பை பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏற்படுத்தி தருவதற்கு எங்களுடன் அவையில் வந்திருந்தார்கள். ஆனால் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற உறுப்பினர்கள் எங்களை எல்லாம் அறிமுகம் செய்து வைக்கக்கூடாது, ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களை அறிமுகம் செய்து வைக்கக்கூடாது என்று பட்டியலின மக்களை அமைச்சர்களாக இருக்கிற மலைவாழ் மக்கள் அமைச்சராக இருக்கிற பெண்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதே போல் ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த அமைச்சராக அவர்களெல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடாது என்று ஒரு கெட்ட எண்ணத்தோட எதிர்கட்சிகள் அன்றைக்கு அவையில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி, ஏன்னா எனக்கு அதனுடைய ஆதங்கம், 75 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அமைச்சரானது எனக்கு வந்து பாராளுமன்றத்தில் என்னை அறிமுகம் செய்து வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்திய எதிர்கட்சிகள் மேலே மிகப்பெரிய ஒரு கோபத்தை தான் வருது. ஏன்னா அப்போ அவங்க என்ன நினைக்கிறார்கள், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வர்றவர்கள் அமைச்சராக வருவதை விரும்பவில்லை என்பது தான் இதை காட்டுகிறது. இவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறதற்கு கூட அவர்களுக்கு அந்த மனது ஒத்துக்கொள்ளவில்லை என்பது தான் நாம் கண்கூட அன்றைக்கு பாராளுமன்றத்தில் பார்த்தோம். பாராளுமன்ற ஜனநாயக மாண்பை குலைத்தது எதிர்கட்சிகள். எப்பொழுதும் இல்லாத, இந்த வரலாற்றில் எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள். அதுவும் குறிப்பாக மேலவையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேஜை மேலே ஏறி அந்த ஃபைல்கள்லாம் தூக்கி சபையை நடக்காமல் அவர்கள் அந்த செய்த கலவரம் கலாட்டா நாம் எல்லாம் பார்த்தது, ஜனநாயகத்தை படுகொலியில் புதைத்ததை நாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள்.